அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எல்லாம் வல்ல அன்னையினுடைய திருவடி மலர்களை வணங்கி இன்றைய தினம் இங்கு இருக்கின்ற யாவருக்கும் குறை ஒன்றுமில்லை. ஐயப்பனுடைய திருவருளாலும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்களுடைய ஆதரவாலும் திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தொடர் முயற்சியாலும் அருள்மிகு ஐயப்பனுடைய ஆலயத்திலே குறையொன்றுமில்லை என்ற ஒரு வரிசையிலே எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா என்கின்ற மகாகவியினுடைய வாக்கை அவருடைய வாழ்க்கையை நல்ல சிந்தனைகளை நாம் ஒரு 75 நிமிடம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய தினம் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் என்று கேட்ட ஒரு மாபெரும் பாட்டுக்கோட்டை சாய்ந்த நாள் இன்று. பாட்டுக்கோட்டை மட்டும் சாய்ந்த நாள் அல்ல, அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு கட்டிடமே சாய்ந்த நாள் இன்று. அது மட்டுமல்ல, முக்கியமான நாட்கள் என்ற வரிசையில் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த பாரத மண்ணுக்கு புகழ் சேர்த்தவர்களில் மிக மிக முக்கியமானவர் வினோபா அவர்கள். அந்த வினோபா அவர்கள் அவதரித்த திருநாள் என்று நாம் புகழ்மிக்கவர்களையே யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மண்ணிலே மலர்களைத் தவிர வேர்களும் இருக்கின்றன. கனிகளைத் தவிர வேர்களை பார்ப்பதற்கு ஆய்வாளர்கள்தான் இருக்கிறார்களே ஒழிய சாதாரண மனிதர்கள் சிந்திப்பதில்லை. அவர் பூதான இயக்கம் என்ற ஒன்றை உருவாக்கினார். மகாத்மா காந்தி அவர்கள் காலத்திற்கு பிறகு பூதான இயக்கத்தை உருவாக்கி வினோபா அவர்கள், அவருடைய கீதை பேருரைகள் உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கின. எனவே பாரதியாருக்கும் அந்த அவர் மேலே மிகச்சிறந்த ஈடுபாடு உண்டு, காந்தியடிகள் மேலே ஈடுபாடு உண்டு, திலகர் மேலே ஈடுபாடு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருநாளான இன்று செப்டம்பர் 11, நம்முடைய மனதிலே எப்பொழுதுமே இன்பம் இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இதைதான் பாரதியாரும் சொன்னார். பாரதியார் மட்டுமல்ல, யாரெல்லாம் ஆன்மீகத்தில் திளைக்கிறார்களோ, ஆன்மீகத்தை சிந்திக்கிறார்களோ அத்தனை பேருமே சொல்லுகின்ற ஒரே வார்த்தை நல்லா தெரிஞ்சுங்க, இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இது யாருடைய வாக்கு? அப்பர் சுவாமிகள் வாக்கு. இன்பமே என்னாலும் எங்கே இருந்து சொன்னாரு? அவரை சுண்ணாம்பு காலவாயில் போடுகிறார்கள், அங்கே போய் இன்பமே என்னாலும்னு வெந்து சாம்பல் ஆகக்கூடிய இடம், அந்த இடம்தான் நம்மை சிந்திக்க வைக்கிறது. எந்த ஒரு மனிதன் இறையாற்றலோடு தன்னை இணைத்து கொள்கிறானோ அந்த மனிதனுடைய உடலும் உணர்வும் துன்பப்பட்டாலும் அவனுடைய எண்ணங்களில் எல்லாம் இன்பம்தான் இணைந்திருக்கும். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அப்படி பாரதியாருடைய வாழ்க்கையை நீங்கள் வரலாற்றை 39 காலத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது இன்பம் என்பது நேரில் இல்லை, அவருடைய பாட்டில், அவருடைய கனவில், அவருடைய கவிதையில். ஆனால் அவருடைய யதார்த்தத்தில் வாழ்க்கையில் படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும். அவர் என்ன சொன்னார்? 100 1916 சுதேசமித்திரில் எழுதுகிறார், இந்த ஜனங்கள் எல்லாம் என்னுடைய கவிதையை மிகவும் விரும்ப தொடங்கிவிட்டார்கள். நான் என்னுடைய கவிதையையும் வசனத்தையும் தனித்தனியாக பிரித்து அதை 40 பகுப்புகளாக செய்து ஒவ்வொரு பகுப்பையும் 10,000 பிரதிகள் எடுத்து விற்றால் கவிதைக்கு நாளனா, என்ன எல்லாரும் வாங்கணுமா, ரேட்டு குறைவு, கவிதைக்கு நாளனாவும் உரைநடைக்கு 8 வைத்தால் மண்ணெண்ணையும் தீப்பெட்டியையும் விட அதிகமாக வாங்கிக் கொள்வார்கள் என்று அவர் எழுதினார். 1916, 100 ஆண்டாச்சு. இதை பாரதியார்
எதற்காக எழுதுகிறார் என்றால், இந்த மக்களெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அந்த பாரதியாருடைய இறுதி காலத்திலே அவருக்கு பின்னால் சென்றவர்கள் எத்தனை பேர்! சமூகம் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், தன்னை உருக்கி தமிழுக்கு மெருகேற்றியவர்கள் பலர், தன்னை உருக்கி தமிழுக்கு மெருகேற்றியவர்கள் பலர் பாரதியார், பாரதிதாசன், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஆனால் இன்றைய தலைவர்கள் தமிழை உருக்கி தனக்கு மெருகேற்றிக் கொள்கிறார்கள், தமிழை உருக்கி தனக்கு மெருகேற்றிக் கொள்கிறார்கள். சுயநலமே கிடையாது அவர்களிடம், சுயநலமே கிடையாது. ஏன்? அவர்கள் எப்பொழுதும் இறை நலத்திலும் பொது நலத்திலும் தோய்ந்திருந்தார்கள். எப்படி உங்களுக்கு கவிதை வந்ததுன்னு கேட்டாங்க பாரதியார்கிட்ட போய். சொன்னார், மணக்குள விநாயகரிடம் போய் நிற்கிறார், எமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உடைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல். மூணுதான் முதன் முதல்ல உலக வரலாற்றிலேயே எனக்கு கவிதை தொழில் என்று பிரகடனப்படுத்தியவன் மகாகவி பாரதியார். அந்த வேலையும் பார்க்கலாம், இந்த வேலையும் பார்க்கலாம், எது ஒத்து வருதோ அதை செஞ்சுக்கலான்னு இல்லை. தொழில் கவிதை ப்ரொஃபஷன், எமக்கு தொழில் கவிதை. ஆனால் முதல்ல அந்த இடத்தோட நிறுத்தியிருந்தா அந்த கவிதையை வைத்து தன்னை வளர்த்து கொள்ளுதல் ஆயிடும். நாட்டிற்கு உழைத்தல், அந்த கவிதை எதை செய்கிறது? நாட்டிற்கு உழைத்தல் தானே ஒழிய என்னை உயர்த்தல் அல்ல. என் கவிதையால் தன்னை உயர்த்தல் அல்ல, என்னை உயர்த்தல் அல்ல, நாட்டிற்கு உழைத்தல். சரி, நாட்டிற்கு உழைக்கிறாங்க, கவிதை எழுதுகிறாங்க, மக்களெல்லாம் வாங்கி கொள்வார்களா, மக்களெல்லாம் ஆதரிப்பார்களா, சோர்ந்து போயிட மாட்டாங்க? அதுக்கு தான் மூணாவதாக வச்சார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அந்த இமைப்பொழுதுங்கிறத கண்டுபிடிச்ச யாருன்னா தமிழன். ஏன்? இலக்கணத்துக்காக கண்டுபிடிச்சா. மாத்திரை என்பது கண்ணிமைத்தல், கை நொடித்தல், இமைப்பொழுதும் அப்படி கண் இமைத்தல். மாணிக்க வாசகர் சொல்றார், எம்பெருமானே ஒரு கண்ணிமைக்கிற நேரம் கூட உன்னை மறந்துவிடக்கூடாதுன்னு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், அப்படி இமைப்பொழுதும் சோராதிருத்தல். இந்த ஒரு சிந்தனையை விநாயக பெருமானிடம் கேட்கிறார். உமைக்கிணிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்வைப்பான், சிந்தையே இம்மூன்றும் செய். அவருக்கு அவரே சொல்லிக்கிறார், நீ சோராதே, கவிதை எழுது, நாட்டிற்கு உழை. தன்னலம் பேணி இழிதொழில் புரியோம், அவருடைய வாக்கு பாருங்க, தன்னலம் பேணி இழிதொழில் புரியோம், தாய் திரு நாடனில் இனி கையை விரியோம். தாய் திரு நாடு என்ன? என்னுடைய நாடு தான் எனக்கு முக்கியம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே. அது ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தினுடைய தமிழாக்கம் அது. ஜனனி ஜென்ம பூதேஷுன்னு ஒரு ஸ்லோகம், அதை தமிழ்படுத்தினார். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் அதனுடைய உயரம் என்னன்னு கேட்டாங்க. எவ்வளோ? ஒரு ஒரு 10 அடி இருக்குமா, 20 அடி, 30 அடி? வாணினும் உயர்ந்தனவேன்னார் அவர். நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே. தமிழில் நனிங்கிறது அருமையான உரிச்சொல், அட்ஜெக்டிவ். அதை விட சிறந்ததுனாலே நல்லது தான், உயர்ந்தது தான். நொனி சிறந்ததுன்னா கம்பன் சொல்லுவான்ல, சிறந்த தீயாள் பாரு, கெட்டவன் இல்லையா, ரொம்ப நல்லா கெட்டு போனவன் இருக்கான் பாரு. தீயவை யாவினும் சிறந்த தீயாளாம் கம்பன். அதை மாதிரி நனி சிறந்தனவே. எனவே இந்த நாடு தேசம் தேசம் என்று பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருந்த மகாகவி பாரதியார் 39 புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டார். அவர் இந்த விதை தான் பாரதிதாசனாக எழுந்தது. அவர் சொன்னதுதான் பின்னால் வந்த பாரதிதாசன், இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போன்னு சொன்னதுதான், புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறொடு சாய்ப்போம். அவருக்கு பின்னாடி
இனி ஒரு விதி செய்வோன்னார் குருநாதர். பாவேந்தர் என்ன சொன்னார், புதியதோர் உலகம் ரெண்டு ஒன்று தானே. அப்போது அந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா, எப்போதும் இன்பமாக இருக்கக்கூடிய எத்தனை கோடி இன்பம் வைத்தால் இறைவா இறைவான்னு சொல்லுகின்ற அந்த இன்பம் இருக்கு பாருங்க, நான்கு விடுதலையைத்தான் சொல்கிறார். இதை சொன்னாலே இன்றைக்கு நேரம் முடிஞ்சு போயிடும். நான்கு விடுதலை. முதல் விடுதலை நம்முடைய நாட்டுக்கான தேசத்திற்கான விடுதலை. இரண்டாவது விடுதலை ஜாதி விடுதலை. மூன்றாவது விடுதலை பெண் விடுதலை. நான்காவதான விடுதலையை பாரதியை தவிர யாரும் சொல்லவில்லை, ஆன்ம விடுதலை. ஆன்ம விடுதலை அது யாரும் சிந்திக்கவே இல்லை, அந்த இடத்துக்கு யாராலும் போக முடியாது. விட்டு விடுதலையாகி சிட்டுக்குருவியை போல் பறக்கணும்னார் அவர். விட்டு விடுதலையா எல்லாத்தையும் விட்டுணும்னார். எங்கே விட முடியும், விட முடியுமா? நான் எல்லாரும் பட்டினத்தார் ஆக முடியுமா? பாரணைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க எருது முடியுமா? அதான் விட்டுதல். யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன் வள்ளுவர் சொன்னார் இல்லையா, எது இதில் எதெல்லாம் விலகி நிற்கின்றாயோ அதுலேருந்து வருகின்ற துன்பம் இல்லை. இப்போ நம்ம பிடித்து இழுத்து வச்சிருக்கிறது எதுனா பற்று இல்லையா, அந்த பற்று தான் நம்மை கைப்பற்றுது. வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார், ஏன்பா அதை விட்டு தொலையாம்பா. கீதையில் பகவான் அதான் சொன்னார், பற்றற்ற பற்றாக இருன். அது எப்படி பற்றற்ற பற்று, டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்டுன்னாரு. டிட்டாச்மெண்ட்டு தான், ஆனால் அந்த டிட்டாச்மெண்ட்டில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும்னாரு. டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்டுன்னா என்ன, திருவள்ளுவர் சொன்னார் பாருங்க, பற்றுக பற்று அற்றான் பற்றினை. ஏன் அப்பற்றினை பற்றுக, எதற்கு பற்று விடற்கு. உன்னுடைய பற்றெல்லாம் போக வேண்டுமென்றால், பாச பந்தங்களெல்லாம் போக வேண்டுமென்றால், நீ யாரை பற்றி கொள்ள வேண்டுமென்றால், நாம் யாரைங்க பற்றி கொள்ளணும். நாம் இப்போ பாருங்கள், டாக்டர் இருக்காங்க, ஆடிட்டர் ஐயா இருக்காங்க, கணக்கு தெரியணும்னா ஆடிட்டர்கிட்ட கேட்கணும், வியாதி போகணுன்னா டாக்டர்கிட்ட கேட்கணும். ஆனால் நம்ம ஊரில் பாதி பேர் கம்பவுண்டர்கிட்ட கேட்டே பாதி வைத்தியத்தை முடிச்சிடுறாங்க, மருந்து கடையில் கேட்டே மருந்து வாங்கிடுறாங்க, மேலே போக மாட்டேங்கிறாங்க. பற்று அற்றானை பற்றினால் தானே பற்று விடும். பற்று உள்ளவர்கள்ட்ட போய் என் பற்ற விடு என் பற்ற விடுன்னு நானே விட முடியாமல் துவைச்சிக்கிட்டு இருக்கேன்ப்பா, உனக்கு எப்படிப்பா? எனவே பற்று அற்றானை பற்று, அது பாரதியாருடைய வாழ்க்கை முழுவதிலும் குள்ளச்சாமியார் வந்து சேர்றாரு. குள்ளச்சாமியார் பாண்டிச்சேரியில் வந்து சேர்ந்த உடனே தான் அவருக்கு அந்த ஞானம் என்ற ஒன்று, அரவிந்தர் வந்து சேர்றாரு 1909. இந்த அரவிந்தர் குள்ளச்சாமியார்லாம் சேர்ந்து சேர்ந்து அவருடைய சிந்தனைகளுக்கு ஒரு புது உருவத்தை கொடுத்து ஆன்மீக விடுதலை என்ற ஒரு புதிய கோணத்தை உண்டாக்குகிறார்கள். அதில் அவர் பாடினதா, எத்தனையோ சித்தர் இருந்தாரப்பா நானும் ஒரு சித்தர் வந்தேனப்பான்னார். 15 சித்தர்கள் தான். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் தெய்வம் தந்த தமிழ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இதுவரை யாரும் சிந்திக்காத ஒரு செய்தி என்ன அதில்ன்னா, மற்ற மொழிகளெல்லாம் இறைவனை வழிபட்டன, அதாவது மொழியால் இறைவனை வாழ்த்தினார்கள், மொழியால் இறைவனை வணங்கினார்கள். ஆனால் ஒரு மொழியை வளர்க்க இறைவனே அவதாரம் எடுத்து வந்தான், கையில் எழுதுகோல் எடுத்து எழுதினான் என்பது தமிழை தவிர வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. சிவபெருமான் திருவாசகத்தை கையால் எழுதுகின்றார். கையால் தானே சொல்ல சொல்ல எழுதுனா பரவாயில்ல, இதை விட இன்னும் சிறப்பாக இருக்கு, பாவை பாடிய வாயால் கோவை பாடுக. தில்லையம்பதியில் போய் கேட்குறார் அவர், இவர் மேலே தான் அவர் பாடினார். பாடும்போது அவர் கேட்டுட்டார். அதை இப்போது சில பேருக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கும், உங்களுக்கு இருக்கும் எனக்கு இருக்கும், நல்ல பொன்மொழிகள் நல்ல சிந்தனைகள்லாம் வீட்டில் போய் எழுதி வச்சுப்பேன். ஏன்னா மறந்து போடும், நல்ல விஷயங்கள்லாம் மறந்து போடும், பொல்லாதெல்லாம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் எழுதி வைத்து கொள்வேன். சிவபெருமான் பார்த்தாரா, இவ்வளவு அற்புதமாக இருக்கிறதே திருவாசகம், அதை மறுபடியும் சொல்லுப்பா நான் எழுதுறேன்னு எழுதி வச்சுக்கிட்டாரான். இதை ஒருத்தர் சிந்தித்தார், யார்,
உனக்கு எதுக்குப்பா இது? நீ கடவுளாச்சே, ஒரு தடவை சொன்னாலே உள்வாங்கி கொள்வாயே, என்ன போல சாதாரண மரமண்டையா நீ? பத்து தடவை கேட்டாலும் புரியாமல் இருக்கிறதுக்கு, ஒரு தடவை கேட்டாலே புரிஞ்சுனுமே, நீ ஏன்ப்பா இதை கேட்டு எழுதினேன்னா அதுக்கு ஒருத்தர் காரணம் கண்டுபிடிச்சார். அது இல்லைப்பா, நமக்கு எந்த வேலையுமே இல்லாமல் நாம் பாட்டுக்கு ஓய்வாக சுகமாக இருக்கும்போது அதை எடுத்து வச்சு படிக்கலாம் பாருங்க, அதுக்கு தான். அப்போ எப்போ தெரியுமா அது அவர் கண்டுபிடிச்சார் காரணத்தை? இந்த பிரளய காலம் வருகின்ற பொழுது, உலகத்தை எல்லாம் சிவபெருமான் அழிக்கின்ற பொழுது, அந்த உலகத்திலே யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லவா, உயிரினங்களே இருக்காதல்லவா, அப்பொழுது சிவபெருமான் என்ன செய்வார், என்ன செய்து கொண்டிருப்பார்? அவருடைய ஒரே வேலை எழுதி வச்ச திருவாசகத்தை படித்து கொண்டிருப்பார்னு சொன்னார் யா மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை. இதை கண்டுபிடிச்சவர் மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை. என்ன சொன்னார், பிரளய காலத்திலே எல்லா உயிரினங்களும் அழிந்த பிறகு சிவபெருமானுக்கு வேலையே இருக்காது.